சரியான மருந்து கரிஞ்சரகத்துல இருக்கு, அதனால நீங்க தைரியமா பயன்படுத்தலாம். சின்னதுரை, நல்ல கருத்து அப்படிங்கிற மாதிரி. ஷாம் ஹமீத் சார், ஃபைப்ரஸ் யூட்ரஸ்க்கு கரிஞ்சரகம் யூஸ் பண்ணா சரியாகுமா ப்ளீஸ் ரிப்ளை சார். அதாவது யூட்ரஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம், அந்த யூட்ரஸ் கம்ப்ளைண்ட் என்ன வகையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். என்ன வகையான கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கரிஞ்சரகத்தை பயன்படுத்தணும். அபுபக்கர் 100% உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட்பால் லெஜெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து கரிஞ்சரகம் சாப்பிடும் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லைல, கரிஞ்சரகம் வறுத்து பொடி செய்து தினமும் சாப்பிடலாமா, பிள்ளைக்கும் கொடுக்கலாமா, இதை வறுத்து பொடி செய்யும்னா எப்படி சாப்பிடணும் பதில் சொல்லுங்க. அதாவது வந்து மருந்து மாத்திரைகள் வந்து என்னத்துக்கு நம்ம சாப்பிடணும் முக்கியம் அதை நம்ம கவனிக்கணும். அதாவது வந்து அது கெமிக்கல், இது ஹெர்பல், அதை இதையும் ஒன்றா சாப்பிடக்கூடாது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதாவது எந்த மருந்து மாத்திரை நீங்கள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 hours கேப் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஒரே டிசீஸ்க்கு கரிஞ்சீரகத்தையும் அப்ளை பண்ணிட்டு ஆங்கில மருத்துவத்தையும் நம்ம பயன்படுத்துறது வந்து தவறான விஷயமாயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை வந்து கரிஞ்சீரகத்தை வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு சில தீர்க்க முடியாத டிசீஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மாத்திரையினால சரி பண்ணணும் அப்படிங்கும்போது இதை வந்து டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்து, அதாவது அது டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கரிஞ்சீரகத்தை நம்ம அப்ளை பண்ணணும். இல்லையே இதை அதையும் ஒன்றா நீங்கள் சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அளவுடைய இதை வந்து நீங்கள் கேட்குறீங்க. இந்த அளவு விஷயங்களில் சிறு குழந்தைகள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து 5 வயது கூடின குழந்தைகளாக இருக்கும், 5 வயது தாண்டி இருக்கணும். கரிஞ்சீரகம் வந்து எப்படின்னா அதில் ஒரு எரிப்புத்தன்மை அமிலித்தன்மைகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக உண்டு. அதனால நீங்கள் குழந்தைகள் கொடுக்கறதா இருந்ததுன்னா அளவை வந்து ரொம்ப குறைச்சி கொடுக்கணும். குழந்தை வந்து கரிஞ்சீரக பொடியை எடுத்தால் அவனோட விரலுக்கு 1 சிட்டியே எடுத்து போடுற மாதிரி இருக்கிறது தான் அவனோட அளவு. நமக்கும் அதே மாதிரி தான் கொடுக்கலாம். அது ஹை டோஸ் அப்படின்னா 3 விரலை வச்சு எடுக்கிறது, 3 விரலை வச்சு அள்ளி எடுக்கிறது வந்து ஹை டோஸ். 2 விரலை வச்சு அள்ளி எடுக்கிறது மைல்டான டோஸ். இது அவங்கவுங்க கைக்கு தான் பொருந்தணும் இல்லையா. இப்போ சிறு குழந்தைகளுக்கு உங்கள் கையினால் அள்ளி போடும்போது அவனுக்கு வந்து அளவு கூடிரும். அப்போ அவங்களுடைய கைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு குத்துமதிப்பாக வச்சு தான் அவனுக்கு கொடுக்கணும் இல்லையா. அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க கொடுத்துருக்க அளவே 5 குன்றிமணி அளவு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஜாஸ்தியாக அது பயன்படுத்துகிறோம் குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பாடி ஹீட் ஆகிரும், அல்சர் ஃபார்ம் ஆகிரும், காய்ச்சல் வந்துடும் சில குழந்தைகளுக்கு. அதனால் அளவு குறைச்சி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது மாமரம் தான் இருக்கும். அது மாதிரி தான் கவனமாக பார்த்துக்கணும்.